வெல்கம் டு கிர்ஷோபா அகாடமி டிஎன்பிஎஸ்சி லைவ் டே சேனல். டிஎன்பிஎஸ்சி லைவ் டே சேனல்லிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா முக்தி மார்க்கங்கள் என்னங்கிறத நம்ம பார்த்தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்து அறநிலையத்துறை தேர்வுக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவு 24ல் முக்தி மார்க்கங்கள் என்னங்கிறத பார்த்தரலாம். இதுவரைக்கும் நம்ம ஒரு அரவுண்டு 17 ஹெட்டிங், அதாவது லாஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் முக்தி மார்க்கங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் முக்தி மார்க்கங்கள் டாபிக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் என்ன பண்ணும், நம்ம இறைவனை அடையாமல் தடுப்பது. அந்த ஆணவம், கண்மை, கண்மம், மாயை எனப்படும் மூன்று தலைகளை நீக்கி முதல்வனை தலைப்படுவது வீடு பேறு அல்லது மோட்சம் அல்லது சிவத்துவ அபிவியக்தி என அழைக்கப்படுகிறது. இதைத்தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வீடு பேறு அடைவது அல்லது மோட்சத்தை அடைவது அல்லது சிவத்துவ அபிவியக்தி, அந்த மூன்றையும் அழித்து அதாவது முதல்வனை இறைவனை அடைவது தான் முக்தி என அழைக்கப்படும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பரமபதம், எல்லாவற்றிலும் உயர்ந்த கதியாய் காண்பானும் காற்றுவதும் தோன்றாது அனுபவித்து அறிவதது பரமபதம் என அழைக்கப்படுகிறது. பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைவதே முக்தி என்பார் சிவஞான சித்தியார். அதாவது பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைவதே முக்தி என்பார் சிவஞான சித்தியார். சேர்வார் தாமே தானாக செய்யும் அவன் அப்படின்னவர் திருஞான சம்பந்தர் ஆவார். சிவனோடு இரண்டர கலந்து பிரியாது அவனை பற்றும் நிலை சாயுஜ்யம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதாவது சிவனோடு இரண்டர கலந்து பிரியாத அவனை பற்றும் நிலை சாயுஜயம் என அழைக்கப்படுகிறது. சோபனா கிரமம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா படிவழி முறை என்பதாகும். வீடு பேறு அடைவதற்குரிய மார்க்கங்கள் அல்லது எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நான்கு ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்தி மார்க்கம், சரியை, கிரியை, யோகம், நாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சரியையோட வேறு பெயர் பார்த்தீங்கன்னா தாச மார்க்கம், கிரியையோட வேறு பெயர் பார்த்தீங்கன்னா சர்புத்திர மார்க்கம், யோகத்தோட வேறு பெயர் சகமார்க்கம், ஞானத்தோட வேறு பெயர் வந்து சன்மார்க்கம் என அழைக்கப்படும். ஆன்மாக்கள், அதாவது அந்த முக்தியில் ஆன்மாக்கள் அடையும் பதி, சரியையில் வந்து சாலோகம் என்ற பதவியை அடைகிறது, கிரியையில் சாமீபம் என்ற பதவியை அடைகிறது, யோகத்தில் சாரூபம் என்ற பதவியை அடைகிறது, ஞானத்தில் சாயுஜியம் என்ற பதவியை அடைகிறது. முக்தி அடைந்தவர்கள் சரியையில் திருநாவுக்கரசர், கிரியையில் ஞான சம்பந்தர், யோகத்தில் சுந்தரர், ஞானத்தில் மாணிக்க வாசகர் முக்தி அடைந்தவர்களாக உள்ளனர். அடையும் நிலை பார்த்தீங்கன்னா பதமுத்தி, யோகத்தில் பதமுத்தி, ஞானத்தில் பரமுத்தி அடைகிறது. இதை உவமைகளாக சரியையை அரும்பாகவும், கிரியையை மலராகவும், யோகத்தை காயாகவும், ஞானத்தை கனியாகவும், இந்த நால்வகை மார்க்கங்களையும் வந்து தாயுமானவர், அதாவது அரும்பு, மலர், காய், கனி என ஒப்பிட்டு விளக்கியுள்ளார். பற்றுக பற்றற்றான் அப்பற்றினை அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வரிகளாகும். இதில் ஒவ்வொன்றா பாற்றலாம். சரியை மற்றும் கிரியை, இறைவனின் உருவடிவம் ஒன்றனையே பொருள் எனந்து இயற்றப்படும் வழிபாடு தான் சரியை ஆகும். இறைவனோட உருவடிவம் ஒன்றினையே பொருள் என உணர்ந்து இயற்றப்படும் வழிபாடு சரியை என அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இறைவனின் அருவுருவம் லிங்கம் ஒன்றினையே பொருள் அல்லது உணர்ந்து அகம்புறம் இரண்டாலும் இயற்றப்படும் வழிபாடு தான் கிரியை அல்லது சிவ பூஜை அல்லது சிவதன்மம் என அழைக்கப்படுகிறது. இதான் வந்து சரியை கிரியை. சிவ பூஜைக்கு செய்யப்படும் சுத்திகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐந்து, பூத சுத்தி, தான, திரவிய, மந்திர மற்றும் லிங்க சுத்திகள் என ஐந்து சுத்திகள் சிவபூஜைக்கு செய்யப்படும் சுத்திகளின் எண்ணிக்கையாகும். அன்பினில் விளைந்த ஆரமுதே, ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பம் என்னுடைய அன்பே, அன்பே சிவமாதாரும் அருகிலர் அன்பில் ஊன்ற உள்ளெழும் சோதியாய் நின்றனன். இதில் இந்த வரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற நூல் திருமுறைகளில் இடம்பெற்றுள்ளது. விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல அன்றோ அப்படின்னு தாயுமானவர் கூறியுள்ளார். இருள் சேர் இறைவன் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று
திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். இறையுலகத்தில் உள்ள இன்பங்களை நுகர்ந்து வாழுதல் வந்து சாலோகம் என அழைக்கப்படுகிறது. அதாவது இறையுலகத்தில் உள்ள இன்பங்களை நுகர்ந்து வாழுதல் சாலோகம் என அழைக்கப்படுகிறது. இன்பத்தோடு ஒரு புதல்வனை போல இறைவன் அருகில் அமரும் நிலை வந்து சமீபம். அதாவது சமீபம்னு நாம் வச்சுங்க, சமீபம்னா பக்கத்தில் உட்கார்ந்து இறைவன் பக்கத்திலேயே உட்கார்றது வந்து சமீபம் என அழைக்கப்படுகிறது. இறைவன் உருவம் போன்று உருவந்தாங்கி இன்பம் நுகரும் நிலை வந்து சாரூபம் என அழைக்கப்படுகிறது. இறைவனோடு நித்தியானந்தம் அனுபவித்து பிறவியை அறுத்து நீடூழி காலம் வாழும் நிலையும் தான் வந்து சாயூஜியம். அதாவது இறைவனோட வந்து பிறவி இல்லாமல் இறைவனோடு அனுபவித்து அந்த நித்தியானந்தத்தை அடைவது தான் சாயூஜியம் என அழைக்கப்படுகிறது. இதில் இதான் வந்து சரியை மற்றும் கிரியை என்பதற்கு பொருளாகும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யோகம். இதில் அந்த முக்தி மார்க்கத்தில் சரியை இருக்குது, கிரியை இருக்குது, யோகம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஞானம்னு இருக்குது. யோகம், பக்தன் தன் வெளித்தோற்றம் துறந்து உள்ளடங்கி இறைவனோடு ஒன்றும் நிலைதான் யோகம் என அழைக்கப்படுகிறது. இறைவனின் அருவம் ஒன்றினையே பொருள் உணர்ந்து இயற்றப்படும் வழிபாடு யோகம் என்று அழைக்கப்படுகிறது. யோகியர் அடையும் சித்திகளின் எண்ணிக்கை 8. அந்த யோக நிலை அடைகிற அந்த சித்திகளின் எண்ணிக்கை 8. யோகத்தின் அங்கங்களின் எண்ணிக்கை 8. அந்த யோகத்தின் அந்த வகைகள் பார்த்தீங்கன்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என 8 வகைகள் உள்ளன. இயமம் தன்னை அடக்குதல், இது வந்து 10 வகைப்படும். பொது ஒழுக்கத்தில் அடங்குவது இயமம் மற்றும் நியமம் பொது ஒழுக்கத்தில் அடங்குவதாகும். நியமம் தன்னை நிச்சயித்து கொள்ளுதல் தான் நியமம் எனப்படும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வகையாக உள்ளன. ஆசனம்னா இருக்கை போன்றது. யோகத்தை ஒழுங்காக நடத்த உடம்பை அமரச் செய்தல் தான் ஆசனம் என அழைக்கப்படுகிறது. பிராணாயாமம், இது வந்து வழிநிலை, காற்றினோட நிலை. பிராணவாயுவை மந்திர ஜபத்தோடு ஏதுவுமின்றி அடக்குவது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிநிலை. பிராணாயாமம் அல்லது வழிநிலை பிராணவாயுவை மந்திர ஜபத்தோடு எதுவுமின்றி அடக்குவதாகும். பிரத்யாகாரம், இது வந்து தொகை நிலை. மனதை ஐம்புல வழி செல்ல விடாமல் ஒருமுகப்படுத்துதல் தான் பிரத்யாகாரம் என அழைக்கப்படுகிறது. தாரணை பொறை நிலை, முதலில் உபதேசம் பெற்று நிம்மதியான தியானத்தில் இருக்கும் நிலை தான் தாரணை என அழைக்கப்படுகிறது. தியானம் நினைதல் என பொருள்படும். மனதை சலனமின்றி இறைவனோடு நிறுத்துதல் தியானம் என்று அழைக்கப்படுகிறது. சமாதி அதுவாதல் என்பது பொருள். மனம் சுயபோகத்தை இழந்து இறையறலில் தோய்த்து நிற்பது வந்துதான் சமாதி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ யோகத்தின் வகைகள் என்ன, அங்கங்கள் என்ன, அதில் இயமம்னா என்ன, நியமம்னா என்ன, ஆசனம்னா என்ன, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை அப்படின்னா என்னங்கிறத இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஞானம். இதற்கு ஒவ்வொரு வழி என்னென்ன பெயர்கள் மறுபெயர்கள்ங்கிறத நாகமிச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞானம்ங்கிறது வேறொரு பெயர் பார்த்தீங்கன்னா சன்மார்க்கம் என அழைக்கப்படுகிறது. இந்த சன்மார்க்கத்தை எவ்வாறு அடையலாங்கிறத பார்த்துடலாம். இறைவனின் அருள்வழி நிற்றல் தான் ஞானம் அல்லது சன்மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஞானத்தின் மூலமாக கிடைக்கும் நிலை வீடு பேறு அல்லது பரம லட்சியம், சாயுஜியம் அல்லது பரம முத்தி என அழைக்கப்படுகிறது. ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் என்ற வரி இடம்பெற்ற நூல் பெரிய புராணமாகும். சாத்திரம் ஆராய்ந்து அவற்றின் சாரத்தை குருவினிடம் கேட்டு கேட்டவற்றை சிந்தித்து தெளிந்து தெளிந்ததை மேற்கொண்டு ஞானம் அறிபவன் நா திரு அறிவு நேயம் அறிபடு பொருள் இவற்றை கடந்து பரம பொருளின் நிர்விகர்ப ஞானத்தால் செய்யும் ஆராதனை தான் வந்து ஞானம். இப்போ ஒரு ஞானத்தை அடையணும்னா சாத்திரத்தை ஆராய்ந்து அவற்றின் சாரம் என்ன, அதை குருவிடம் கேட்டு கேட்டவற்றை சிந்தித்து தெளிந்து தெளிந்ததை மேற்கொண்டு ஞானத்தை அடைய முடியும். ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பதினானம், பசுநாணம், பாசநாணம் என 3 பொருள்படும். அந்த பதினானத்தை வந்து தற்பிரகாசம், ஒளிநாணம், பரப்பிரகாசம், ஆன்மாவை காட்டுதல் என இருவகையாக பிரிக்கலாம். இதில் பசுநாணம் அப்படின்னா என்னங்கிறது பார்த்தலாம். தற்சொரூபம் அறியாது சந்தேகப்பட்டு நிற்பது தான் பசுநாணமாகும். பாசநாணம்,
உலகப் பொருளை ஒருவாறு அறியும் எனலாம். அதைத்தான் பாசநாணம்னு சொல்லுவோம். பதினாணம் உண்மையானது அதுவே, பதினாணம் தான் உண்மையானது, அதுவே வந்து பிரம்ம நாணமாகது, நாணமாகும். நாணமானது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை என நால்வகைப்படும் நாணம். இவற்றை கடைபிடிக்க பரமுக்தி கிடைக்கும். நாணத்தை கடைபிடிக்க, அதாவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டையை கடைபிடிக்க பரமுக்தி நமக்கு கிடைக்கும். சிவபுண்ணியத்தின் பயனாய் அறிவின் கண் இருவினை ஒப்பு எனும் குறி தோன்றும். அதாவது நல்வினை தீவினையும் இரண்டையும் சமமாக பாவிக்கும் பண்பு மனிதர்களுக்கு தோன்றும். இருவினை ஒப்பின் கண் நிகழ்வன, அதாவது இருவினை ஒப்பின் நல்வினை தீவினை சமமாக பாவிக்கும் போது கிடைப்பது மலபரிபாகம் சக்தி நிபாதம் என இரண்டும் கிடைக்கிறது. மலபரிபாகம் என மலசக்திகள் தேய்ந்து அதலருக்குரிய பருவம் எய்துதல் தான் மலபரிபாகம் என அழைக்கப்படுகிறது. சக்தி நிபாதம், மலபரிகாரம் நிகழ்ந்த பொழுது நிகழும் பொழுது இறைவன் அருள் உயிரின் கண் பதியும். இதில் நிகழ்வது இப்பதிவு சக்தி நிபாதம நிபாதம் என்ற மெய்யுணர்வு தோன்றும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்தி மார்க்கங்கள். அப்போ முக்தி மார்க்கங்களில் வந்து என்னென்ன முக்தி மார்க்கம், அதாவது சரியை, கிரியை, யோகம், நாணம், அதனுடைய வேறு பெயர்கள் என்னங்கிறது, யோகத்தினோட வகைகள், தென் நாணத்தை எப்படி அடையலாங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் இந்து அறநிலையத்துறை தேர்வு பகுதி 25 குரு என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.